உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. உள்ளாட்சியில் இனி நல்லாட்சியே என தொண்டர்களுக்கு கடிதம். சென்னை புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை சரிசெய்ய கட்டுமான நிறுவனத்திற்கு உத்தரவு. தரமற்ற கட்டுமானங்களை 45 நாட்களில் சீரமைக்க கெடு. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அரபிக்கடலிலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர எல்லையில் தடுப்பணைகள் நிரம்பி பாலாற்றில் பெருக்கெடுக்கும் தண்ணீர். ஐந்தாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1 லிட்டர் டீசலின் விலை 100 ரூபாயை தாண்டியது. 1 லிட்டர் பெட்ரோல் 104.52 ரூபாய் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வான ஆயுத பூஜை விழா, வாகனங்கள் எந்திரங்களுக்கு பூஜை செய்து மக்கள் உற்சாகம். ஆயுத பூஜை விஜயதசமியை ஒட்டி களைகட்டிய வியாபாரம். பூக்கள் பழங்களின் விலை உயர்வால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி. விஜயதசமியை ஒட்டி குழந்தைகளுக்கு ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி. குழந்தைகளை அரிசியில் பெயர் எழுத வைத்து மகிழும் பெற்றோர்கள். தென்காசியில் 50 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கொடுப்பதாக விளம்பரம். ஒரே நேரத்தில் 100 கணக்கானோர் திரண்டதால் பரபரப்பு. சுகேஷ் சந்திராவின் 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பாகுபலி நடிகையிடம் விசாரணை. பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் மீண்டும் ஆஜராகவும் அமலாக்கத்துறை சம்மன். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நிலை சீராக உள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனை தகவல். மன்மோகன் விரைந்து குணமடைய பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. மேற்கு வங்கத்தில் துர்காஷ்டமி விழா கோலாகல கொண்டாட்டம். பீகார், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் நவராத்திரி பண்டிகை கோலாகலம். எல்லை தாண்டியதாக தமிழக மீனவர்கள் 23 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. காங்கேசன்துறை கடற்படை முகாமில் மீனவர்களிடம் விசாரணை. நான்கு நாட்களுக்கு பின்னர் உதகை மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. தொடர் விடுமுறையை கழிக்க சென்ற சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 36,000 தாண்டியது. 1 கிராமுக்கு 51 ரூபாய் உயர்ந்து 4,505 ரூபாய்க்கு விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.